الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين. فقد قال الله تعالى في القران العظيم: واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسانا وبذي القربى الى اخر الايات. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்கும் இறைநேசத்திற்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கவலை தோய்ந்த முகத்தோடு ஒரு நாள் வருகை தருகிறார். வந்தவரை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன தோழரே, உங்கள் முகத்தில் ஏதோ கவலை இன் ரேகை படர்ந்திருக்கிறது, என்ன, ஏதேனும் பிரச்சனையா, அல்லது யாருக்கேனும் கடன் தொந்தரவா, அல்லது குடும்ப சிக்கலா, என்ன சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த நபித்தோடு சொன்னால், யார் சூழல்லா, எனக்கு பக்கத்து வீட்டில் ஒருவர் இருக்கிறார், எல்லா நேரமும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரின் தொல்லை தாங்கவே முடியவில்லை, பல ரீதியில் எனக்கு சிக்கல் ஏற்படுகிறது. குடும்பம் சார்ந்து நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை, தொழில் சார்ந்து உயர்ந்துவிடலாம் என்று நினைத்தாலும் டார்ச்சர் கொடுக்கிறார். நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வீட்டில் குடும்பம், குட்டிகள் இருக்கிறது, மனை மக்கள் இருக்கிறார்கள், ஜாமான் சட்டுகள் எல்லாம் கிடக்கிறது. இவருடைய தொல்லையை தாங்காமல் நான் பள்ளிவாசலை பார்த்து வந்துவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு வழி சொன்னார்கள். அன்பரே, நான் சொல்லக்கூடிய வழியை நீங்கள் கேளுங்கள். நேராக வீட்டுக்கு செல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான் சட்டுகள் எல்லாம் எடுத்து முச்சந்தி தெருவினுடைய நடுப்பகுதியில் கொண்டு போடுங்கள். நீங்களும் உங்கள் மனைவி மக்களும் சேர்ந்து அதை சுற்றி அமருங்கள். என்னடா இது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல கொடுக்கான்னு சொல்லி ரசூலுல்லாஹி கேட்டு முறையிட வந்தால் ஊட்ட காலி பண்ணி சொல்றாங்களே என்றெல்லாம் யோசிக்கிறேன் சஹாபாக்கள். நாம இருந்தால் நீங்க ஒரு தீர்வு சொல்லி பார்த்தா மொத்த ஊட்டையும் அவன் கையில கொடுக்க சொல்லிட்டு கூட தெரியலன்னு கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த நபி தோழர் சென்றார், ஜாமான்களை எடுத்து தெருவினுடைய மையத்தில் வைத்தார். மனைவி மக்களை எல்லாம் சேர்த்து வைத்து தெருவில் உட்கார்ந்தார். தர்ணா போராட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டார். தெருல வர்ற போறவங்கலாம் கேட்டாங்க, என்னங்க வெளியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஜாமான்கிட்டலாம் போட்டுட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருந்தாங்க, யாராவது கேட்டா இப்படி சொல்லுவீங்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பாடாபடுத்துறான், அவனுடைய தொந்தரவு தாங்காமல் தான் நான் நடுத்தருக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். வர்றவங்க போறவங்கலாம் கேட்டாங்க, அதே பதில், வர்றவங்க போறவங்கன்னா அல்லாஹும்ம அல்லாஹு அல்லாஹும்ம அல்லாஹு, உன்னை யார் இந்த கதிக்கு ஆளாக்குனாரோ அல்லாஹ் அவரை தியானம் செய்யட்டும், அவர் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டும், இறைவனின் கோபம் ஏற்படுத்தும் என்று எல்லோரும் சுட்டிக்கொண்டே செல்கிறார்கள். எல்லோரும் பதுவா கொடுக்கிறார்கள், எல்லோரும் சாபம் கொடுக்கிறார்கள். இந்த செய்தி அடி நைசா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் காரில் போச்சு. அவர் பதறி அடிச்சு போய், நம்ம ஏதோ ஒரு டார்ச்சரை கொடுத்தோம், இதனால அந்த மனுஷன் விவகாரமான முடிவெடுத்து எல்லாருடைய பதுவாவுக்கு நம்ம ஆளாக்க வச்சுட்டாரு என்று பயந்து போய் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். இவர்கிட்ட போல நபி இடத்துலேயே போய்விட்டார். யார் ரசூலுல்லாஹ், நான் செஞ்சது தப்பு தான், நான் பாடா படிச்சிடக்கூடாது, அவரை ரொம்ப டார்ச்சர் கொடுத்தேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் இப்படி ஒரு விபரீதமான முடிவை அவர் எடுப்பார் என்று எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு அவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க, அவருடைய ஜாமான்ஜத்தெல்லாம் எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க, அவருடைய மனைவி மக்களை எல்லாம் உள்ள கூட்டி கொண்டு போக சொல்லுங்க. இனிமேல் என் காலமுறை சொல்லுகிறேன் நாயகமே, ஒரு வார்த்தை கூட நான் அவருடைய மனம் புண்படி பேசவே மாட்டேன், இது உங்கள் இது சத்தியம் என்று அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை அழைத்து, நீங்க எல்லாம் எடுத்துட்டு உள்ள போங்க, வீட்டுக்கு போங்க, இனிமே நீங்கள் நிம்மதியாக இருங்கள், உங்களுக்கு சிறந்த பக்கத்து வீட்டுக்காக அமைந்து விட்டார் என்ற திருப்தியோடு நீங்கள் இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பர்களே, நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள், பல்வேறு விஷயங்கள். அதிலே ஒன்று ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜாரிசு, கெட்ட அண்டை வீட்டுக்காரனை விட்டு அல்லாஹ்வே என்னை பாதுகாத்துருனா, என் பக்கத்து வீட்டுக்காரனா அதெல்லாம் நல்லவனா இருக்கணும். எனவே நான் இப்படி ஒரு வழக்கு மொழி இருக்கிறது, உத்துருபுல் ஜார கபுல தார், வீடை தேடுவதற்கு முன்னால் உனக்கு பக்கத்துல யார் இருக்கா சுத்தி என்பதை பாருங்க. வீட்டை தேடுறது ரெண்டாவது விஷயம்,
உங்களை சுத்தி இருப்பவர்கள் யார், உங்கள் அண்டை வீட்டார் யார், அவர்களின் பண்பு நலங்கள் என்ன, இதையெல்லாம் தேடிவிட்டு அடுத்த வீட்டை தேடுங்கள். ஏனென்றால் உங்களை சுத்தி இருப்பவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் குணங்கள் எல்லாம் உங்களையும் தாக்கக்கூடும், உங்களிடத்திலும் அந்த குணங்கள் வந்துவிடலாம். எனவே அதை முதலே தேர்வு செய், அதற்கு பின்பு வீட்டை தேடு என்று இப்படி ஒரு வழக்கு சொல் அரபியில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது ஹதீஸை படிப்பதற்கு. இப்ப அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்களா, நம்ம எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அவர்களை விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என நினைத்தார்கள். நினைத்து தன்னிடத்தில் பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து சொன்னார்கள், இந்த ஆட்டை அறுத்து நன்றாக சமைத்து இந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் உணவு எடுத்துக் கொண்டு வா என்று அனுப்புகிறார்கள். அந்த சிறு அந்த பணியால் போகக்கூடிய பாதையின் நடுவிலேயே அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டின் இறைச்சியின் ஒரு பகுதியை எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த யகூதிக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள், யூதன் அவருக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள். ஹசரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹுடைய சொல்லை கேட்டு செல்கிறார், அறுக்கிறார். அறுத்து முடித்து எல்லா அந்த இறைச்சியையும் பங்கிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தொழுகை முடிந்து ஹசரத் அப்துல்லாஹி இப்னு உமர் மறுபடியும் அவரை பார்க்க செல்கிறார்கள். என்ன ரெடியாகிட்டுதான் ஆயிட்டு இருக்குது, நான் சொன்னது மாதிரியே பக்கத்து வீட்டில் யகூதி யூதர் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். வந்த விருந்தாளிகளுக்கு எல்லாம் ஆச்சரியம், யூதர் அவருடைய யூத மதத்தை சார்ந்தவர், அவருக்கு போய் கொடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நீங்கள் நினைத்து திரும்பி திரும்பி அவரு கொஞ்சம் கொடுங்க அவரு கொஞ்சம் கொடுங்க என்று சொல்லுங்களே, யூதர் யாருக்கு தெரியும் இப்னு உமர் அவர்களே, எதுல்லாஹி மஹ்மூடா, அல்லாஹ்வுடைய கை என்பது குணமாகிவிட்டது என்று சொன்னவன்தான் யூத பெயர் யூதர்கள். அதே போன்று உசைர் இப்னுல்லாஹ், உசைர் என்ற நபியை பார்த்து அல்லாஹ்வின் மகன் என்று சொன்னார்கள். உலகத்தில் தோன்றிய பல்வேறு நபிமார்களுக்கு இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தாங்க. எல்லா நிறைய நபிமார்களை கொன்னதற்கு காரணம் இந்த யூதர்கள். இவங்களுக்கு போய் பெருசா வாரி கட்டிட்டு நீங்க கொடுங்க கொடுங்க என்று திருப்பி திருப்பி சொல்லுகிறீங்களே என்று மற்றவர்கள் கேட்கிற பொழுது அதற்கு இப்னு உமர் சொன்னார்களாம், என்னதான் யூதராக இருந்தாலும் நபிகளின் வாக்கு, நீங்கள் உணவு சமைத்தால் அதில் கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தியாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அதை என் காதால் கேட்டிருக்கிறேன், நபிகள் சொல்லுகிற பொழுது என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பக்கத்து வீட்டுக்காரன்தான் சொன்னாங்களே தவிர, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து முஸ்லீமா இருக்கணும் அல்லது இந்த ஈமானுடைய கோட்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் சொல்லவில்லை. உங்கள் அண்டை வீட்டுக்காரர் அவர் எந்த கொள்கையை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றுவதாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை உரிமைகளை சரியாக செய்துவிடுங்கள் என்று நபிகள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், எனவே நான் இப்படி செய்கிறேன் என்று இப்னு உமர் சொன்னாங்க. ரசூல் அவர் ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு ஆழமாக நாம் கவனிக்க வேண்டிய ஹதீஸ் என்று பாருங்கள். நபிகள் சொன்னார்கள், லா யுஃமீன், ஒருவர் உண்மை மூமின் கிடையாது, லா யுஃமீன் மூமின் கிடையாது, லா யுஃமீன் மூமின் கிடையாது, மன் லம் யஅமனு ஜாருஹு பவாயிஃபஹு, எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரர் இவருடைய தொந்தரவிலிருந்து நிம்மதி பெறவில்லையோ அவர் மூமினே கிடையாது என்றார்கள். என்றால் என்ன பொருள் தெரியுமா, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஐயையோ இருந்தால் வந்துட்டாரா பாடா படுத்துவார ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய நபராக நமது பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால் நபிகள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், உங்கள் ஈமான் பூரணமடையவில்லை, உங்களின் இறை நம்பிக்கை நிறைவுபடவில்லை என்று பெருமானார் பேசுகிறார்கள். எனவே அன்பர்களே, நபிகளின் ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற பாடம், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கக்கூடியவர் நம்மை குறித்து நல்லபிப்பிராயம் கொள்ள வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்களோ இதே எண்ணம் தான் உங்கள் இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கிறான். இது நபியின் வாக்கு. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்றான், நல்லவருங்க சிறந்த மனிதருங்க, அவரால் எந்த தொந்தரவுமே கிடையாது, அவர் இருக்கிறாங்க வர்றாரா என்பது கூட எங்களுக்கு தெரியாது என்று பேசுகிற அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நபிகள் சொன்னார்கள், இதே சிந்தனையையும் இதே எண்ணத்தையும் தான் உங்கள் ரப்பு உங்கள் மீது வைத்திருக்கிறார்,
உங்களை சுத்தி இருக்கிறவங்கலாம் உங்களை பார்த்து பேசுறாங்களா, தூற்றி பேசுகிறார்கள், ஐயையோ வந்துட்டானே என்ன சத்தம் போட போறான்னு தெரியலையே என்றெல்லாம் பேசினால் உங்கள் இறைவனும் இதே சிந்தனையோடு தான் உங்களை பார்ப்பான். வல்ல இறைவன் நல்ல அண்டை வீட்டுக்காரரை நமக்கும் அல்லாஹ் அமைத்து கொடுத்து நம்மையும் பிற அவர்களுக்கு சிறந்த அண்டை வீட்டுக்காரராக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பக்தி செய்த நான் அஹ்மதின் வாதி.